வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்ற குரு இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அதிசாரமேறி வர்றார் இந்த அதிசார பலன் என்பது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வருது ஸோ அஷ் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தில் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தில் அவரே லாபாதிபதி ராசிக்கு எட்டு குடையவரும் அவரே பதினொன்று குடையவரும் அவரே ஸோ இவங்களுக்கு இப்போ என்னென்னா பத்தில் குரு வருது பத்தில் குரு வருது ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க அவரே லாபாதிபதி உங்கள் ராசிக்கு லாபாதிபதி அவரே அஷ்டமாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு உங்கள் ராசிக்கு தவறுதலாக சொல்லிவிட்டேன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அவருடைய தாக்கம் உங்களை பாதிக்காதவாறும் அதனுடைய நற்பலனை அதிகப்படுத்துகிறதுக்கும் என்ன பரிகாரம் ஒரே பரிகாரம் அன்னதான தட்சிணாமூர்த்தி அன்னதான தட்சிணாமூர்த்தி தே பெருமாநல்லூர் அங்கேயும் இருக்குது அப்படி இல்லைன்னா காரைக்குடி பக்கத்தில் பட்டமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இவரை தரிசனம் செய்ய இந்த அதிசார குரு உங்களுக்கு நன்மையை தரும் எந்த தீமையும் வராது சூப்பராக இருக்கும் போயிட்டு வாங்க ஒரு முறை மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்